வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய். அன்பர்களே, நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை இதில் பதிவிடுறோம். நிறையா பார்க்குறீங்க, எங்கள் நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுறீங்க, நிறையா லைக் பண்ணுறீங்க, நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் கூடான கூடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து வெளிநாட்டு பிரயாணத்தினால ஒரு அவதி அடைந்த ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகம் இது வந்து முழுமையாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் இதில் அந்த ரெண்டு கிரகங்கள் தான் ஞாபகம் இருக்குது. அதனால் அந்த கிரகங்களை இதில் பதிவிட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்த உடனே வாங்கி பார்த்துட்டு, ஐயா தாய்லாந்து போய் பாஸ்போர்ட்டை தொலைச்சி ரொம்ப அவதியை சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என்னங்க தாய்லாந்துன்னு எப்படி சொன்னீங்க, தாய்லாந்துன்னு எப்படி சொன்னீங்க, பாஸ்போர்ட்டை தொலைச்சேன்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், ஐயா உங்கள் ஜாதகத்துக்கு மூணுங்கிறது பிரயாணம், மூணுங்கிறது பிரயாணம், அதுக்கான கிரகம் எதுன்னா சந்திரன், சந்திரன் தான் தாய், அது எங்கே இருக்கு, நாலாம் இடத்துல, நாலாம் இடம் தான் தாய், மூணுங்கிறது பிரயாணம், அந்த மூணாம் அதிபதி சந்திரன், சந்திரனுடைய காரகத்துவமே தாய், அது போய் உட்கார்ந்த வீடும் நாலாம் இடம், அது உட்கார்ந்த வீடும் நாலாம் இடம், அதுவும் தாய்க்கான பாவகம், அதில் யார் இருக்கா, மாந்தின்னு சொல்லக்கூடிய, அழிவை சொல்லக்கூடிய மாந்தி இருக்கு, செவ்வாய் ரிஷப லக்னத்துக்கு 7-க்கும் 12-க்கும் உடையவர், லக்னத்தில் உட்காந்து நாலாம் பார்வையாக பார்க்குறாரு, 12ங்கிறது வெளிநாடு, 12ங்கிறது வெளிநாடு, செவ்வாய் இந்த லக்னத்துக்கு வெளிநாட்டுக்கான காரக கிரகம், அவர் நாலாம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாரு, சந்திரன் மூணாம் அதிபதி, மூணாம் இடங்கிறது ஆவணம் ரெக்கார்டு, 4ங்கிறது தாய்லாந்து, 12ங்கிறது வெளிநாடு, 12ங்கிறது வெளிநாடு, 4ங்கிறது தாய்லாந்து, அதில் மூணாம் அதிபதி 4ல் 3 தே பட்டை, 3 பட்டையா, பட்டையால் போய் பாஸ்போர்ட்டை தொலைச்சிங்களான்னு கேட்டேன். அவர் ஆமாம், பட்டையால் தான் போய் பாஸ்போர்ட்டை தொலைச்சேன். ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏதாவது மது அருந்தி அதில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா, சிவசந்திரன் மது, அவர் நாலாம் பார்வையே பார்க்குறாரு, 4 தண்ணி, ஆமாங்க நான் ஒரு பாருக்கு போன இடத்துல ஹேண்ட்பேக் எப்படியும் மிஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடச்சிருக்குமே அப்படின்னு அந்த பாரில் இருக்கவங்களை எடுத்து, ஸோ அந்த பாஸ்போர்ட் நம்பரை வச்சு, அதிலிருந்து நான் என்னுடைய பிரயாண டிக்கெட்டை வச்சு, அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த எங்களுடைய தங்கியிருந்த லாட்ஜோட அட்ரஸ், அந்த ரெசிப்ட்ஸ் எல்லாம் அதில் இருந்தது, அதை வச்சு கண்டுபிடிச்சி 2 டேஸ் கழித்து வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க, நேரில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ யார் எங்கு பிரயாணம் செய்வாங்க, பிரயாணம் அந்த இனிதாக இருக்குமா, பிரயாணம் பிரச்சனையை தருமா, எல்லாமே நம்ம ஜாதகமே நமக்கு தீர்வை சொல்லிவிடுகிறது. 3ங்கிறது ஆவணம், 12ங்கிறது மிஸ் பண்ணுறது, 3 கூட சந்திரன் 4ல், அது கூட மாந்தி இருக்குது, மாந்திங்கிறது அழிவை சொல்பவன், செவ்வாய் 12 மிஸ் பண்ணுறது, செவ்வாய் வெளிநாடு, அப்போ 3ங்கிறது பிரயாணம், செவ்வாய் 12 கூட பார்க்குறாரு, அப்போ சந்திரன் தாய், 3ஆம் இடங்கிறது பிரயாணம், 4ல் இருக்குது, 4ஆம் பாவகமும் தாய், 12ங்கிறது வெளிநாடு, ஸோ தாய்லாந்து, ஒரு 3ஆம் அதிபதியாக இருக்கிறனால பட்டையா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தாய்லாந்தில், அது செவ்வாய் சந்திரனாக இருக்கிறனால மாந்தியோட தொடர்பில் இருக்கிறனால மாந்தி மயக்க நிலை, ஸோ ஒரு மது போதையில் பாஸ்போர்ட் ஆவணங்களை மிஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் ரொம்ப ஒரு சிரமத்தை சந்திச்சிருப்பீங்க, சந்திரன் மனசு மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க, இதெல்லாம் நடந்ததான்னு கேட்கும்போது எடுத்த உடனே இதான் கேள்வி, அதுதான் ஆமாம் நடந்துச்சு நடந்துச்சுங்கிறாரு, திருப்பி தாய்லாந்து போகலாமாங்கிறாரு, போனாலும் இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வருங்க ஐயா, உங்கள் ஜாதகத்தில் தாய்லாந்து போக வேணாம்னு சொல்லுது, நீங்கள் அங்கே தான் போவீங்கிறதையும் சொல்லுது, ஜாதகம் போக வேணாங்குது, நீங்கள் அங்கே தான் போவீங்கன்னு சொல்லுது, போனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லுது, ஸோ போகிறதும் போகாத உங்கள் இஷ்டங்க ஐயா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோம். ஸோ யார் என்ன பேர், அதனால தான் இந்த பேர் எடுத்து நான் பழகி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னமும் பேர் எடுக்கிறதுல தேடிக்கிட்டு இருக்கிறோம், நான் இன்னும் அதில் முழுமையடையில ஏதோ 1% தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் அதில் வந்து ஒரு பால நிலையில் தான் நான் இருக்கேன். ஸோ அதாவது மூத்த மருத்துவமும் பால ஜோதிடமும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை சொல்லும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அதனால் அந்த மாதிரி பதிவிடுறோம். ஸோ நம்ம ஜாதகத்திலேயே பரிகாரம் இப்படி தான் எடுக்கிறோம். ஸோ மேலும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தருணத்தில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.